அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் தோழர் பொழிலன், மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஐயா கருணானந்தம், ஐயா ஜெயராமன், தோழர் பொன்னையன், தோழர் வாராசா வல்லவன் உட்பட அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் கேட்கலையா? என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சுருக்கமாக சில கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். தமிழரா திராவிடரா என்கின்ற ஒரு கேள்வியை மையப்படுத்தி நடந்த ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்விலே பேசப்பட்ட கருத்துக்களை வந்து நாம் இங்கே விவாதித்திருக்கிறோம். ஆனால் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக நடத்தக்கூடிய எதிர்வினை அல்ல. கடந்த சில ஆண்டு காலமாக, ரொம்ப காலமாக இருந்தாலும் கடந்த சில ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே கிளம்பி வருகிற இந்த விவாதம் தொடர்பான பல்வேறு தொடர் நிகழ்வுகளில் இது ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். நண்பர்களே, நமக்கு யார் எதிரி என்ற அந்த ஒரு கேள்வி மட்டும் முழுமையானது கிடையாது. நம்முடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்கு நாம் என்ன செயலை செய்கிறோம், அந்த செயலை செய்யும் போது அதை யார் எதிர்க்கிறார்கள், அந்த நோக்கத்தை அடைவதை யார் தடுக்கிறார்கள், அந்த நோக்கத்தை அடைவதற்கு யார் உதவி செய்கிறார்கள், இது அத்தனையும் சேர்ந்துதான் ஒரு கேள்வி. அதெல்லாம் நம்ம ஒரே பேனர்ல எல்லாம் போட முடியாது. நம்ம சுருக்கமாக நம்ம போடுறோம், தமிழ் தேசத்தின் எதிரி யார், தமிழ் தேசத்தின் இலக்கு என்ன, தமிழ் தேசத்தினுடைய நோக்கங்கள் என்ன, அந்த நோக்கங்களை நிறைவேற்ற போராடுபவர்களுக்கு யார் எதிரி யார் நண்பர் என்று நீங்கள் யோசித்து பார்த்து, இந்த நேரத்தில் யார் எதிரி, இந்த நேரத்தில் யார் நண்பர் என்பது உட்பட யோசித்து, அதிலே பல எதிரிகள் உங்களுக்கு இருந்தால் முன்னுரிமையின் அடிப்படையிலே யார் முதல் எதிரி என்பதை யோசித்து செயல்படக்கூடிய ஒருவர் தான் உண்மையிலே அரசியலிலே பாலபாடம் கற்றவர். வரலாறு வந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுவும் தமிழ் போன்ற ஒரு தொன்மையான இனத்துக்கு வந்து வரலாறே சுமைதான். 2000, 3000, 4000 ஆண்டு கால வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அடி, எவ்வளவு உதை, எவ்வளவு வெற்றி, எவ்வளவு தோல்வி, உலகம் வென்ற கதை எவ்வளவு, உலகம் நம்மை வென்ற கதை எவ்வளவு என்று நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லையில்லாமல் போகும். அந்த வரலாறு, அந்த கடந்த காலத்தில் உருவான எல்லா கேள்விகளுக்கும் நாம் இப்போது பதில் சொல்லி கொண்டிருக்கிறோமா, அது வேறு கதை. அது எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டியது. ஆனால் அரசியல் என்பது என்ன, அரசியல் திட்டம் என்பது என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு ஜனநாயக பூர்வமான அரசியல் உரிமை கொண்ட உலகத்தின் எந்த இன மக்களுக்கும் தாழாமல் சமமாக வாழக்கூடிய உரிமை கொண்ட, தங்களுடைய விருப்பமான மொழி, தங்களுடைய பண்பாடு, தங்களுடைய முன்னோர்களுடைய அறநெறி அடிப்படையிலே ஒரு வாழ்வியல் முறையை உருவாக்குகிறோம் என்றால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மால் முடியவில்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான போராட்டம் இதுதான் உலகம் முழுக்க இன போராட்டங்களின் அடிப்படை. வெறும் எல்லைகளை மாற்றுவது மட்டுமல்ல, எல்லைகளை மாற்றுவது என்பது அதனுடைய இறுதியில் நடக்கலாம், போராட்டம் இதுதான். இன்றைக்கு வந்து சாதியாக மதமாக பிரிந்திருக்கக்கூடிய தமிழர்கள், தங்களுடைய மொழி பண்பாட்டு வாழ்வியலிலே அதிகாரம் இழந்திருக்கக்கூடிய தமிழர்கள் அதற்கான போராட்டத்தை வந்து முன்னெடுக்கும் போது அந்த போராட்டத்தை யார் எதிர்க்கிறார்கள், அதற்கு யார் தடையாக இருக்கிறார்கள், இந்த கேள்வியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இறுதி முடிவு என்னவென்ன இருக்கலாம், போகின்ற பாதையிலே வித்தியாசம் இருக்கலாம். அதிலே தோழர் பொழிலனுடைய பாதைக்கும் நாங்கள் தன்னாட்சி தமிழகத்திலே பின்பற்றக்கூடிய கூட்டாட்சி தன்னாட்சி என்ற பாதைக்கும் வித்தியாசம் இருக்கலாம், பல்வேறு விதமான கண்ணோட்டங்கள் இருக்கலாம். ஆனால் நோக்கத்திலே தமிழர்களுக்கு ஒரு உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அரசியலிலே இன்றைக்கு யார் எதிரி யார் நண்பன், தமிழரா திராவிடரா என்ற சொல் என்று திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. நான் 30 ஆண்டு காலமாக இந்த அரசியல் செயல்பாடுகளை பார்த்த பொழுது தொடக்கத்திலே திராவிட இயக்கத்தினுடைய
செயல்பாடுகள் மீது, சித்தாந்தங்களின் மீது விமர்சனங்கள் வந்தது. அது எல்லா அரசியல் இயக்கங்களிலும் நடப்பதுதான். அந்த விமர்சனம் அந்த இயக்கத்துக்கு உள்ளிருந்தும் வந்தது, இயக்கத்துக்கு வெளியே இருந்தும் வந்தது. தொடக்க காலத்திலிருந்தே பொது உடைமை இயக்கங்களை சேர்ந்தவர்கள், தலித் இயக்கங்களை சேர்ந்தவர்கள், தமிழ் தேசிய இயக்கங்களை சேர்ந்தவர்கள், திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள், இப்படி பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு விதமான கோட்பாட்டு போராட்டங்களை நடத்திதான் வருகிறோம். ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு ஆரோக்கியமான சமூகத்தினுடைய தன்மை அது. எனவே திராவிட இயக்கத்தை கேள்வி கேட்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் தமிழரா திராவிடரா என்ற கேள்வி எங்கிருந்து வருகிறது? ஒரு உக்ரேனியரை பார்த்து நீங்கள் உக்ரேனியரா, ஸ்லாவியரா, ஐரோப்பியரா என்று கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அவர் உக்ரைன் என்ற நாட்டினுடைய குடிமகன், தாய்மொழி உக்ரேனிய மொழி, எனவே அவர் உக்ரேனியர் தான். அவர் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசங்களுடைய மொழிகளோடு இணைந்து ஸ்லாவிய மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவர், எனவே அவர் ஸ்லாவ் என்கின்ற அடையாளத்தையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். உக்ரைனியருக்கும் ரஷ்யருக்கும் ஆகாது, சண்டை உண்டு, ஆனாலும் ரெண்டு பேருமே ஸ்லாவ் இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதில் பெருமிதமும் உண்டு. எனவே உக்ரைனியர் உக்ரைனிய தேச அமைப்பிலும் இருப்பார், ஸ்லாவிய இன கூட்டமைப்பிலும் இருப்பார். இரண்டாவதாக அவர் ஐரோப்பியர் வந்தா. இப்போ ஒரு உக்ரைனியரை பார்த்து நீங்கள் உக்ரைனியரா, ஸ்லாவியரா, ஐரோப்பியரா என்று கேட்டால் அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்க முடியுமா? அந்த மாதிரியான கேள்வி தான் இது. நீங்கள் தமிழரா, திராவிடரா, இந்த கேள்விக்கு பின்னணி என்ன? ஒரு காலத்தில் தமிழ் என்ற சொல்லினுடைய வடமொழி வடிவமாக, வடமொழி என்று பொதுவாக சொல்கிறேன், சமஸ்கிருதம் மட்டும் இல்லை, அது பாலியாக இருக்கலாம், பிராகிருதமாக இருக்கலாம், தமிழ் என்ற சொல்லினுடைய வடமொழி வடிவமாக தமிழ, திராவிட அல்லது திராவிட இருந்தது. நான் முழு விஷயத்தையும் சொல்லலை, எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் ரெண்டு மூணு குறிப்பான புள்ளிகளை மட்டும் தொட்டு செல்ல விரும்புகிறேன். அதாவது வந்து மொழியியல்ல வந்து ஒரு மொழியை அல்லது ஒரு நாட்டை அல்லது ஒரு மனிதரின் பெயரை கூட வேறு ஒரு மொழியிலே சொல்வதற்கான ஒரு முறை இருக்கிறது. இப்பொழுது நான் தமிழ் என்று சொல்வதை ஆங்கிலத்தை தமிழ் என்று சொல்கிறோம், அவன் இங்கிலீஷ் என்று சொல்வதை நாம் ஆங்கிலம் என்று சொல்கிறோம். தமிழினுடைய புறப்பெயர் தான் தமிழ், இங்கிலீஷுடைய புறப்பெயர் தான் ஆங்கிலம். இந்த அடிப்படையில் தமிழ் திராவிடம், தமிழம் அல்லது திராவிடம் போன்ற சொற்கள் உருவானது, இது ஒரு வரலாறு, இது ஒரு பதிவு. இரண்டாவதாக, ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டையும் அல்லது தமிழ் பரப்பையும் தென்னிந்தியாவையும் குறிக்கக்கூடிய இரண்டு பொருள்களையும் கொண்ட சொல்லாகவும் திராவிடம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது ஒரே நேரத்தில். அங்கு அர்த்தம் என்னன்னா, திராவிடம் என்றால் தமிழ் பகுதி தான், அதுதான் முதன்மையானது அல்லது அடிப்படை. ஆனால் அதன் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அந்த சொல்லை வந்து நாம் ஏற்றுவது. இப்போ வந்து பிரெஞ்சு பரங்கியர் என்ற சொல்ல வந்து நாம் பிரெஞ்சுக்காரர்களுக்கு தான் குறிப்பிடணும், ஆனால் எல்லா வெள்ளக்காரங்களுக்கும், எல்லா ஐரோப்பியர்களுக்கும் சேர்த்து சொல்கிற மாதிரி. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராஜதரங்கணி என்கிற நூலில் பஞ்ச திராவிடர்கள் அப்படின்னு ஒரு கருத்து வருகிறது. அதாவது பார்ப்பனர்களை வந்து, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை அவர்கள் வாழும் நிலத்தின் அடிப்படையிலே பிரிக்கும் போது கௌட பிராமணர்கள், திராவிட பிராமணர்கள் என்று பிரிக்கிறார்கள். அந்த பஞ்ச திராவிடர்கள் என்று சொல்லும்போது 5 இடத்தை சொல்கிறார்கள் அந்த புத்தகத்தில். அதில் என்ன வருதுன்னு சொன்னால், கூர்ச்சரம் குஜராத், மகாராஷ்டிரா, அதன் பிறகு தைலங்கா, கர்நாடகா, திராவிடம். மறுபடியும் பஞ்ச திராவிடம் என்று 5 இடத்தை சொல்கிறாங்க, ஆனால் அதில் ஒரு இடம் திராவிடம். அந்த திராவிடங்கிறது தமிழ்நாடு, கேரளா, தைலங்கா அல்லது ஆந்திரா என்பது ஒரு பகுதி, கர்நாடகா என்பது ஒரு பகுதி, மகாராஷ்டிரா ஒரு பகுதி, குஜராத் ஒரு பகுதி. அதாவது இந்தியத்தின் தெற்கு பகுதி முழுக்க பஞ்ச திராவிடா. அப்போ அந்த திராவிடம் என்ற சொல் தமிழை குறிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது, எல்லோரையும் குறிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த விஷயத்தை வைத்து கொண்டுதான் ஒரு ஆட்டத்தை ஆடினார்கள் வே மணியரசனும் அவர்கள் தோழர்களும். திராவிடம் என்ற சொல்லே பார்ப்பனர்களுக்கானது, பார்ப்பனர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு. அப்படி கிடையாது, இந்தியா முழுக்க இருந்த பார்ப்பனர்களை வகைப்படுத்தும் போது நிலத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தினார்கள். இன்றைக்கி டெல்லிக்கு போனீங்கன்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிராமணர்களை தமிழ் பிராமின்ஸ் என்று சொல்வார்கள், டேம் பிராம்ஸ் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா தமிழர்களுக்கு தமிழ் அமெரிக்கன்ஸ்னு பேர் உண்டு, கனடாவில் தமிழ் கனடியன்ஸ்னு பேர் உண்டு, சிங்கப்பூரில் கூட தமிழ் சிங்கப்பூரியன் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிராமணர்களை டேம் பிராம்ஸ் அல்லது தமிழ் பிராமின்ஸ் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் அர்த்தம். அப்போ தமிழர்கள் தான் பிராமணர்கள், பிராமணர்கள் தான் தமிழர்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இவர்கள் வந்து திராவிட என்ற சொல் பார்ப்பனர்களுக்கு உரியது, எனவே திராவிடர்கள் என்றால் பார்ப்பனர்கள் தான், திராவிட இயக்கம் என்று பெயர் எப்படி சரியாக இருக்க முடியும்? பச்சையான பொய், வரலாற்றை திரிப்பது.
இப்படி தமிழ்நாட்டையும் தென்னகம் முழுக்க சேர்த்து வந்து திராவிடம் என்று சொல்லக்கூடிய அந்த மரபு கால்டுவல் உருவாக்கினது கிடையாது, அதற்கு முன்பாக இருக்கக்கூடியது. ஏன்னா கொஞ்சம் அறிவு உள்ளவர்கள், ஒரு பகுதியில் பிரதேசத்தில் பயணம் செய்பவர்கள் எல்லோருக்குமே தமிழ்நாடு அல்லது அன்றைய காலகட்டத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பேசக்கூடிய நிலப்பரப்புக்கு இருக்கக்கூடிய சில பொதுத்தன்மைகளை, கூட்டுத்தன்மைகளை புரிந்து கொண்டே இருக்க மாட்டார்களா? அல்லது அப்படி ஒரு பொதுத்தன்மை கூட்டுத்தன்மை இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? இருக்கிறது. ஆக அது பிறகு வந்து கால்டுவெல் காலத்திலே அது மொழி குடும்பம் தொடர்பானதாக வந்திருக்கிறது. ஐயா நிறைய பேசினார், நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். கால்டுவெல் அல்லது அந்த காலகட்டத்தில் உலகம் முழுக்க மொழிகளை குடும்பங்களாக பிரிக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி நடைபெற்றது. இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கால்டுவெல் மட்டும் செய்யலை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் இடையிலான அந்த கம்பேரேட்டிவ் ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க, ஒப்பீட்டு ஆய்வு என்பது உலகம் முழுக்க நடந்தது. இது இந்தோ ஐரோப்பிய மொழி, அதில் இந்தோ ஆரிய மொழி குடும்பம், இந்தோ ஈரானிய மொழி குடும்பம், அந்த பக்கம் வந்து உங்களுக்கு அந்த இந்தோ ஐரோப்பிய மொழியிலே ஜெர்மானிய கிளை, அப்புறம் ரொமான்ஸ் கிளை, ஸ்லாவிக் கிளை, சீனோ திபெத்தன் லாங்குவேஜஸ், மலாய் லாங்குவேஜஸ், இங்கே டிராவிடியன், உலகம் முழுக்க நடந்ததில் கால்டுவெல்லுடைய ஆராய்ச்சி மட்டும் இல்லை. அப்போ வந்து டிராவிடியன் ஸ்கூல் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ்னே தனியாக இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுது சென்னை மாகாணத்தில் இருந்த பல அறிஞர்கள் வந்து இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த திராவிட மொழி குடும்பம் என்பது முதன் முதலாக இந்திய நிலப்பரப்பில் சமஸ்கிருதம் அல்லது வந்து ஆரிய மொழி குடும்பத்துக்கு மாற்றாக ஒன்று இருக்கிறது, அது ஒருவேளை ஆரிய மொழி குடும்பத்தை விட மூத்ததாக இருக்க முடியும் என்கின்ற எண்ணமும் அந்த திராவிட மொழி குடும்பத்தினுடைய மொழி குடும்பத்திலே ஒரு மூத்த மொழியாக அல்லது முதல் மொழியாக அல்லது இருப்பதிலே ஆரிய மொழியினுடைய தாக்கம் குறைவாக இருக்கக்கூடிய மொழியாக தமிழ் இருக்கிறது என்கிற எண்ணமும் சேர்ந்து உருவானது இருக்கிறதே, அது 2000 ஆண்டு கால தமிழ்நாட்டு வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு படிநிலை வளர்ச்சி. தமிழ் தேசம் என்கின்ற நவீன காலத்தினுடைய தேசிய அடையாளத்தை உருவாக்கியதிலே அந்த ஆராய்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதில் குறைகள் இருக்கலாம், தொழிலினர்கள் சொன்னதை போல அன்னைக்கு தொல்காப்பியம் கூட தெரியாது, வந்தவர் வந்து ஒரு லிங்குவிஸ்ட் கூட கிடையாது, அவர் ஒரு பாதிரியார், இந்த ஆய்வுகளை செய்கிறார். அதன் பிறகு வந்து பல்வேறு ஆய்வுகளில் இந்த வித்தியாசங்கள் தெரிகிறது. அந்த வித்தியாசம் வந்த பிறகுதான் இந்தியா முழுக்க இருப்பவர்கள் வெறும் ஆரியர்கள் அல்ல, இங்கே வேறு சில மக்களும் இருக்கலாம் என்கிற எண்ணம் மற்ற மானுடவியலாளர்கள், மற்ற மொழியியலாளர்கள், மற்ற வரலாற்று ஆசிரியர்களுக்கும் வருகிறது. அதன் பிறகுதான் இந்திய வரலாறை முதல் முதலாக புரட்டி பார்க்க தொடங்குகிறார்கள். அது இன்னைக்கு வந்து இண்டஸ் வேலியிலிருந்து கீழடி பொருளை வரை வந்திருக்கிறது. நீங்கள் திராவிடத்தை மறுக்கிறேன் என்கிற பெயரில் இந்த 200 கால மொழியியல் வரலாற்றை, இந்த 200 காலத்துக்கு மேலாக உலகம் முழுக்க வந்து தமிழர்கள் அல்லது திராவிட மொழி குடும்பத்தின் அடிப்படையில் உருவான இந்த தனித்தன்மையும் சேர்த்து விருக்கிறீர்கள். அதனால தான் உங்களுக்கு கால்டுவெல் எதிரியாக இருக்கிறான். இந்தியாவில் பார்ப்பனியத்துக்குத்தான் கால்டுவெல் எதிரி, அதற்கடுத்து நம்ம ஊர் தமிழ் தேசியவாதிகளுக்கு, இந்த வலதுசாரி தமிழ் தேசியவாதிகள், வேற யாரும் கால்டுவெல் எடுத்தது கிடையாது, இவர்களுக்கு தான் எதிர்ப்பு வருகிறது. என்னையா எதிர்ப்பு? எங்கிருந்து வருகிறது? எதனால வருது? ஆக உங்களுக்கு வந்து தமிழ், தமிழ், தமிழுடைய அந்த சகோதர மொழிகளும் சேர்ந்த இந்த மொழி குடும்பம் என்ற அடிப்படையிலே அந்த திராவிட மொழி குடும்ப கண்ணோட்டம் வருகிறது. அது இரண்டாவது அடையாளம். அந்த கண்ணோட்டம் தான் பிறகு வந்து மானுடவியல்ல வந்து டிராவிடியன் கின்ஷிப், அதாவது உறவின் உறவு முறைகள். நம்ம வீட்டில் அது அப்பா, அம்மா, மாமா, மச்சாங்கிற உறவு முறை இருக்கிறது இல்லையா, இது வந்து வடநாட்டில் வேறாகவும் திராவிட மொழிகளை பேசக்கூடியவர்கள் மத்தியில் வேறாகவும் இருப்பதாய் கண்டறிந்து டிராவிடியன் கின்ஷிப் என்கின்ற ஒரு முறையை பற்றி பேசுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் இருக்கிற கட்டிடக்கலையை நாகரி ஸ்ட்ரக்சர், டிராவிடியன் ஸ்ட்ரக்சர் என்று இரண்டாக பிரித்து பேச ஆரம்பித்தார்கள். இப்படி ஒரு துறையில் ஏற்பட்ட மாற்றம் வெவ்வேறு துறைகளில் பரவி இறுதியிலே இந்தியாவிலே சமஸ்கிருதத்தின் அடிப்படையில் ஒரு ஆய்வு முறை அல்லது ஒரு கலாச்சாரம் அல்லது ஒரு மொழி குடும்பம் அல்லது ஒரு கோட்பாடு இருக்குமானால் அதற்கு மாற்றாக தமிழ் என்கின்ற ஒரு மொழியின் அடிப்படையிலே இந்த திராவிட அடையாளம் உருவாகிறது என்பதை 100 காலமாக உலகம் முழுக்க அத்தனை அறிஞர்களும் வெவ்வேறு களங்களிலே எழுதியிருக்கிறார்கள். அது அத்தனையும் ஒரே அடியில் காலி செய்கிற முயற்சி தான் இந்த திராவிட எதிர்ப்பு. இது ஆரியத்துக்கு தேவை, தமிழனுக்கு எப்படி தேவைப்படும்? எப்படி ஒரு தமிழ் தேசியவாதிக்கு இது தேவைப்படும்? என்னுடைய கேள்வி என்னவென்றால், திராவிட இயக்கம் அல்லது இந்த திராவிடம் என்ற வகைப்பாடு தொடர்பான பல்வேறு விதமான மாற்று கருத்துக்களை நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக அல்லது அறிவியல் ரீதியாக, கல்வியியல் ரீதியாக, ஆராய்ச்சி வடிவத்திலே முன்வைங்கள், தவறில்லை. நானே திராவிட மொழி குடும்பம் என்று பெயர் வைக்க வேண்டும், அதற்கு தமிழ் மொழி குடும்பம் என்றே பெயர் வைத்திருக்கலாமே என்று கேள்வி கேளுங்கள், தவறில்லை. மொழியில் அவர்களோடு பேசி முடிவு செய்து கொள்ளலாம்.
ஏன் வந்து திராவிட நாடு என்று இருந்தது, ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று பேர் வந்தது, எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க, அதெல்லாம் விவாதிக்கலாம். ஆனால் அதைவிட தமிழ் அல்லது தமிழ் தேசியம் அல்லது தமிழினம் என்று வைக்கும் போது மிகச்சிறப்பாக அந்த செயல்பாடு துளங்கும் என்று நினைப்பதில் தவறே கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட அதைவிட சிறப்பாக என்று முயற்சி செய்தால் தவறில்லை. அது எப்படி உங்களுக்கு எதிராக மாறும், அதுக்கு பதில் சொல்லுங்க. திராவிடர் கழகம் என்ற பெயரை விட தமிழர் கழகம் என்று பெயர் வைத்தால் சிறப்பாக இருக்கும். சரி, திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைப்பதற்கு பதிலாக வேறு பெயர் வைத்திருக்கலாம். உண்மையிலே முதலிலே அங்கே பேசப்பட்ட பெயர் தமிழ்நாடு சோசியலிஸ்ட் கட்சி. அண்ணாவினுடைய தோழர்கள் உட்கார்ந்து அந்த கட்சிக்கு பெயர் வைக்கணும்னு சொன்ன போது முதலிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது முதல் பேசப்பட்ட பெயர் தமிழ்நாடு சோசியலிஸ்ட் கட்சி. அதன் பிறகு இல்லை, திராவிடர் கழகத்திலிருந்து நாம் வரோம், அந்த தொடர்ச்சியை நம்ம விடக்கூடாது, எனவே வந்து நாம் திராவிட கழகம் அப்படின்னு பேர் வைக்கலாம். அது கூட ஒரு வார்த்தை சேர்க்கணும், வித்தியாசம் வேணுன்றதுக்காக ரெண்டு முடிவு எடுக்கிறாங்க. திராவிடர் என்கிற இனப்பெயருக்கு பதிலாக இது தேசிய, அதாவது வந்து ஒரு ஒரு திராவிட நாடு என்கிற கோரிக்கைக்காக ஒரு தேசிய என விஷயத்துக்காக கொண்டு வருவதால் நிலப்பரப்பை மையப்படுத்த வேண்டும் என்பதை திராவிட என்று மாற்றுகிறார்கள். அதே சமயத்தில் அவர்கள் அத்தனை பேருக்கும் இருந்த அந்த இடதுசாரி ஈர்ப்பு காரணமாக முன்னேற்றங்கிற வார்த்தையை சேர்க்கிறார்கள். முன்னேற்றம்ன்ற சொல்லி இன்னைக்கு டெவலப்மெண்ட்ங்கிற அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆனால் அன்று அவர்கள் வைத்த போது அது ப்ரோக்ரெசிவ்ங்கிற அர்த்தத்தில், முற்போக்கு என்ற அர்த்தத்தில் வைக்கப்பட்டது. அதனால தான் ஆங்கிலத்தில் அது திராவிடியன் ப்ரோக்ரெசிவ் ஃபெடரேஷன், சரியாக சொல்ல போனால் திராவிட முற்போக்கு கழகம். ஆனால் அன்றைக்கி முன்னேற்றன்ற சொல் வந்து அவங்களுக்கு முற்போக்குன்ற சொல்ல அவ்வளோ பழக்கங்கள் எல்லாம் வந்திருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சாங்க. இந்த பேரா முக்கியம், நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் திராவிட இயக்கத்தினுடைய குறைபாடுகளை சுட்டி காட்டுவதோ தமிழ் தொடர்பாக வேறு சில விஷயங்களில் அழுத்தம் சொல்லாமல் போய்விட்டார்கள் என்று சொல்வதையும் நான் புரிந்து கொள்கிறேன். அதை மாற்ற சொல்லலாம், கேட்கலாம், பெரியார் வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு நடக்கிறது. நான் சொல்கிறேன், பெரியாரோ அம்பேத்கரோ காந்தியோ நேருவோ யாராக இருக்கட்டும், அண்ணா யாராக இருக்கட்டும், அவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சில விஷயங்களில் அவங்க கருத்துக்கு உடன்பாடு இல்லைன்னா அந்த விஷயத்தில் அவங்க கருத்தை ஏற்றுக்கொள்ள வேணாம், அவ்வளோதான். அதை இட்டு நிரப்பணும்னு கூட அவசியம் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தில் அவருக்கு சரியாக புரியல, முடிச்சுடுவோம். அவரே தானே சொல்கிறாரு, மொழியை பற்றி ஆய்வில் பெரியாரே என்ன சொல்கிறாருன்னா, இதில் நான் விற்பனைனான்னு எனக்கு தெரியாது, எங்கள் கருத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. நீங்கள் விற்பனை இல்லையா, அதனால் இந்த கருத்து தப்புன்னு சொல்லிட்டு வந்துடலாமே, அவர் மறுக்கவே போகிறது இல்லையே. அம்பேத்கர் வந்து மொழிவாரி மாநிலங்களை குறித்தும் மொழியை குறித்த சொல்லக்கூடிய கருத்துக்களாக நமக்கு முக்கியம், சாதி ஒழிப்பு குறித்து அவர் என்ன சொல்கிறாங்கிறது நமக்கு முக்கியம். ஒருவரிடம் இருந்து எது அவருடைய வாழ்க்கையினுடைய அல்லது அவருடைய அரசியலுடைய அடிப்படை, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த விஷயங்களிலே விமர்சனம் வைக்கலாம், தப்பே கிடையாது, விமர்சனம் வச்சு ஆகணும். விமர்சனமும் சுய விமர்சனமும் இல்லாத எந்த ஒரு நாடும் சமூகமும் கட்சியும் இயக்கமும் உருப்படாது. ஆனால் அவர்கள் எப்படி எதிரிகளாக மாறுவார்கள், என்னுடைய கேள்வி அதுதான். திராவிட இயக்கத்தை விட மிக சிறந்த தமிழ் தேசிய இயக்கத்தை கட்ட உங்களுக்கு உரிமை இருக்கிறது, கட்ட வேண்டியதானே. 2009 ஏற்பட்ட ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை சமயத்தில் ஆழமான திராவிட இயக்க பற்றாளர்கள் உட்பட அத்தனை பேரும் திமுகவுக்கு வந்து விமர்சனர்களாக மாறியிருக்கிறோம், எதிர்த்து இருக்கிறோம், பேசியிருக்கிறோம், விமர்சகளாக இருக்கிறோம். 11 வருஷம் ஆச்சு, வரலாறு கொடுத்த வாய்ப்பு. என்ன 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 இயக்கத்தை கட்டியிருக்கிறீங்க? 6-7 ஆண்டு காலமாக மோடி அரசு அத்தனை உரிமைகளையும் பறித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் மூத்த 2 பெரிய தலைவர்கள் கலைஞர் ஜெயலலிதா உயிரோடு இல்லை, நீங்கள் சொன்னதை போல வெற்றிடம் வந்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசிலே திமுகவா பிஜேபியா என்று உருமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எவ்வளவு நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடந்தது, மண்ணுக்காக, சுற்றுச்சூழலுக்காக, மொழிக்காக எவ்வளவு போராட்டம் நடந்தது, போராட்டம் 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 10 வருஷமா. இவ்வளவு வாய்ப்புகள் அமைந்து உங்களால் ஏன் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய இயக்கத்தை, நான் அவங்கள கேட்குறேன், உங்களும் கேட்குறது கட்ட முடியல. ஏன்னா உங்கள் கவனம் முழுக்க திராவிடத்தை ஏற்பதிலே இருந்தது. திமுகவை விமர்சிப்பது என்பது திமுகவை விமர்சிக்கிறதுக்காக தான் இவங்க திராவிடத்தை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட வந்தது. அது வந்து ஒரு அப்புறம்தான் புரிஞ்சது, உண்மையிலே திராவிட இயக்க கோட்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த சமூக நீதி உட்பட அனைத்து கோட்பாடுகளையும் எதிர்ப்பதால் தான் இவர்கள் செய்கிறார்கள் என்பது கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கே புரிஞ்சுது. உண்மையிலேயே இந்த வலதுசாரி தமிழ் தேசியம் என்று சொல்லக்கூடிய இந்த கும்பலுடைய கருத்து தமிழ் தேசியமே அல்ல என்பதை இனி நாம் உறுதியாக சொல்ல வேண்டும். அத்தனையும் ஓட்ட கருத்து. ஐயா மணியரசன் வந்து மூச்சுக்கு 38 முறை வந்து ஆரியத்தை எடுத்து பேசுகிறார், ஆரிய இனம் என்கிறார், ஆரியம் என்கிறார், ஆரியன் தான் தமிழின் எதிரி என்று சொல்கிறார். நான் கேட்குறேன், ஒரு வாதத்துக்காக நான் பேசுகிறேன், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க,
ஆரியம்னா என்ன? ஐயா கூட பேசினார். ஆரிய எதிர்ப்பு என்ன? ஆரிய இனம்னா என்ன? இன்னும் யார் ஆரிய இனம்? நீங்கள் வேத காலத்து ஆரியர்கள் பேசிய மொழியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, மறைமலடிகள் சொன்னதாக வாலாசா வல்லவன் சொன்னதே அதுதான் உண்மை. இந்தியாவின் வடமேற்கு பகுதி தான் ஆரிய பூமி. இந்தியாவின் வடமேற்கு பகுதிங்கிறது பாகிஸ்தான், காஷ்மீர், பஞ்சாப். கடந்த 50 ஆண்டுகளில் 100 ஆண்டுகளில் இந்த 2 பகுதியினையா போராட்டமே இங்கே நடந்தது. டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய ஆட்சியாளர்களை நாம் ஆரிய ஆட்சியாளர்கள் அல்லது வந்து பார்ப்பனியத்தின் மையம் என்று சொன்னால், அவங்களுக்கு எதிராக மிக கடுமையாக போராடினதே காஷ்மீரிகளும் சீக்கியர்களும் பாகிஸ்தான்காரங்களும் தானே. நியாயமாக பார்த்தா, வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சுத்தமான ஆரியர்கள் தாலிபான்கள் தான், ஆப்கானிஸ்தான் தான், பஸ்தூன் மக்கள் தான். எந்த ஆரியத்தை பற்றி பேச? ஈரான் என்பது தான் ஆரியன். அந்த ஆரியத்தை பேசுகிறோமா? பஷ்தூன்களை பேசுகிறோமா? பாகிஸ்தானை பேசுகிறோமா? காஷ்மீரிகள் தான். அதாவது காஷ்மீர் மொழி வந்து தார்திக் என்ற ஒரு கிளை குடும்பத்தை சேர்ந்தது. அந்த தார்திக் குடும்பம்தான் வேதகால சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்து மொழியினுடைய நேரடி கிளை. இந்தி கிடையாது, பெங்காலி கிடையாது, மராத்தியோ குஜராத்தியோ கிடையாது. அப்போ ஆரியம்னா நாம் எதை பேசுகிறோம்? ஆரிய வர்த்தம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய இடம் உத்தரப்பிரதேசம், பீகார், அங்கே இருக்கிற பெரும்பான்மை மக்கள் ஆரியர்களா? வரலாறு தெளிவாக மீண்டும் எடுத்து சொல்லியிருக்கிறது மரபணு ஆய்வின் மூலமாக. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அடித்தளத்திலே தமிழர்கள் அல்லது அன்றைய திராவிடர்கள் அல்லது தமிழர்கள் எப்படின்னா வச்சுங்க, இவர்களுக்கு இடையிலே மரபணு ரீதியாக மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. அவர்களெல்லாம் பூர்வீக ஆரியர்கள் கிடையாது, கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் கிடையாது. சிந்துவெளி நாகரிகத்துக்கு பிறகு வெளியே வந்த மக்கள் இந்தியா முழுக்க பரவி இருக்கிறார்கள். அந்த பகுதியினர் அவர்கள் ஒருவேளை நம் தமிழர்களினுடைய சகோதரர்களாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அவர்கள் ஆரியர்கள் கிடையாது. ஹரியானாவில் சமீபத்தில் நடந்த ஒரு மரபணு ஆராய்ச்சி எக்ஸ்கவேஷனில், ஒரு அகழ்வாராய்ச்சி மூலமாக வந்த ஒரு மரபணு ஆராய்ச்சியில், அந்த மரபணு வந்து ஒரு ஆரியத்தை சுட்டி காட்டவில்லை. அந்த மரபணுனுடைய இன்னொரு மூலை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இருளருக்கு வருகிறது. இது ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு. அந்த ஆய்வு முடிகளை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக எவ்வளவு சதிவேலைகளை செய்தார்கள். இந்தியா டுடே பத்திரிகையை ஒரு பெரிய தலையங்கம், ஒரு கவர் ஸ்டோரி பண்ணாங்க இதை வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. ராக்கி கடி என்கிற இடம் ஹரியானாவில், அந்த மரபணு ஆராய்ச்சி வந்து அந்த ஹரியானாவில் அந்த இடத்துல ஒரு 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மனிதனுடைய எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூட்டில், அந்த எலும்புக்கூட்டில் ஆரியத்தின் சுவடு இல்லை, ஜெனட்டிக்கலாக அதனுடைய சுவடு தமிழ்நாட்டுக்கு வருது. அவள் யார் வந்த ஆரியர்கள்? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் ஆரியர்களா? நான் பஞ்சாபுக்கு சென்றிருந்த போது நிறைய பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மொழியியல் அறிஞர்கிட்ட சொன்னார், என்ன இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸ், திராவிடியன் சப்ஸ்ட்ராட்டம், திராவிட அடித்தளம், வாக்கிய சொற்றொரு அடித்தளம், திராவிட வாக்கிய அடித்தளத்தின் மீது ஆரிய சொற்கள் சேர்ந்தால் அதுதான் இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸ். அப்படி ஒரு மொழி குடும்பம் இருக்குதுன்னு சொல்கிறதே தப்பு. அது அடிப்படையில் திராவிட மொழி குடும்பம், அதுக்கு மேலே ஆரியன் வார்த்தைகளை போட்டு வச்சுருக்கிறான். நம்ம தமிழ் பேசும்போது இப்போ நாங்களாம் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆங்கிலத்தை நிறைய கலந்து பேசுனா இப்போ தமிழ் மொழி ஆங்கில மொழி ஆயிருமா? அது அப்பவும் தமிழ் தான். வைதீஸ் கொலவரி பாட்டை எப்படி பாடினாலும் தமிழ் பாட்டு தான் உலகம் ஃபுல்லாக சொல்லுவான். நீங்கள் எவ்வளவு ஆங்கில சொல்ல போட்டாலும், காரணம் அடித்தளம் தான் தீர்மானிக்கிறது. அடித்தள சொற்றொடர் அமைப்பு, தொடர் அமைப்பு தான் தீர்மானிக்கிறது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்தி, பெங்காலி, மராத்தி, குஜராத்தி போன்ற மொழிகளின் அடித்தளம் என்பது திராவிடத்தை சேர்ந்தது என்று இன்று மொழியாளர்கள் சொல்கிறார்கள். பஞ்சாபிலே இருக்கக்கூடிய அந்த, அங்கே வந்து ஒரு இன்னொரு பேராசிரியர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த பெண் தெய்வ வழிபாடை பற்றி ஆராய்ச்சி செய்தவர், ஆரியர்களிடம் பெண் திராவிட வழிபாடே கிடையாது, இது திராவிடத்தின் எச்சம் என்று சொல்கிறார். வெஸ்ட் பெங்கால் என்கிற பெயரை பெங்கால் என்று மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸின் ஒரு எம்பி சட்டசபையில் பேசுகிறாரு, பெங்கால் என்கிற எங்கள் பெயர் மிக மிக மூத்த பெயர், இது பங்கா என்கிற திராவிட மொழி சொல்லிலிருந்து வந்ததுன்னு பேசுகிறார். அவங்களாம் மொழியாளர்கள் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லாவற்றையும் ஒற்றை பார்வையில் பார்க்கக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். ஒரிசாவில் இருக்கக்கூடிய இன்னொரு எம்பி எங்கள் மொழி இந்தோ டிரவிடியன் லாங்குவேஜ் என்று சொல்கிறார். அது அப்படி ஒரு இது வரையிலும் கேள்விப்பட்டதே கிடையாது. எங்கள் மொழி இந்தோ டிரவிடியன் லாங்குவேஜ் என்று சொல்கிறார். இந்தியா முழுக்க இன்று ஆய்வுகள் மூலமாக ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது, இந்த மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய மரபணு சார்ந்த ஒற்றுமையிலிருந்து பல்வேறு காலங்களில் இந்திய நிலப்பகுதிக்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் ஒவ்வொரு படலமாக, ஒவ்வொரு அடியாக உயர்ந்து இன்று நாம் கலந்திருக்கிறோம். இதில் நீண்ட நிறைய தனித்துவமான ஒரு மொழி அல்லது ஒரு பாரம்பரியம் அல்லது வந்து ஒரு மரபு சார்ந்த நம்பிக்கைகள் கொண்ட இனமாக தமிழினம் இருக்கிறது. அதைத்தான் இண்டஸ் வேலி ஆராய்ச்சியும் காட்டுகிறது, புருணை ஆற்றங்கரை ஆராய்ச்சி காட்டுகிறது, கீழடியும் காட்டுகிறது. இது அத்தனையும் அவர்களுக்கு பற்றி எரிகிறது.
அதனால தான் அந்த ஆராய்ச்சியை மூடணும்னு அவன் நினைக்கிறான் சார். இல்லாத சரஸ்வதி நாகரிக ஆராய்ச்சிக்கு 100 கோடி கொடுத்துட்டு இந்த மற்ற ஆராய்ச்சிகளை ஒழிக்க வேண்டும் அவர்கள் நினைப்பது அதுதான். அப்போ ஒரு உண்மையான தமிழ் தேசியவாதிக்கு யார் எதிரியாக இருக்க முடியும்? அப்ப வேற யார் ஆரியர்கள்? இப்ப மணியரசன் சொல்லக்கூடிய ஆரியங்கிறது என்ன? பார்ப்பனியம் என்பது ஆரியம்னா பார்ப்பனியம் சொல்ல வேண்டியதானே? ஏன் வந்து வடநாட்டில் இருக்கிற அத்தனை பேர் எதிரியா காட்டணும்? அப்போ அரசாங்கம் தான் எதிரி, அரசாங்கத்தின் திட்டங்கள் தான் எதிரி. ஒரு கட்சி வந்து எனக்கு எதிராக இருக்குன்னு நான் சொல்லலாம், அல்லது அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தவறான அபிப்பிராயங்களை எதிரின்னு நான் சொல்லலாம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வந்து இந்திய ஆட்சி மொழி ஆகணும்னு நினைக்கிறான், அதனால வந்து நான் எதிர்க்கிறேன்னு சொல்லலாம். அதுக்காக நமக்கு எதிரியாயிருவானா? அதான் அவன் பிரச்சனை, இது நம்ம பிரச்சனை, நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்போ யார் எதிரி? அப்போ நீங்கள் ஆரியம் என்று சொல்லும்போது எதை சொல்கிறீர்கள்னா, நான் நம்புகிறேன், உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஐயா மணியரசன் ஆரியம் என்று சொல்லும்போது ஒரு ஐடியாலஜி, ஒரு சித்தாந்தத்தை, அதன் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய அரசியலைத்தான் சொல்கிறார்கள் என்றால், ஐயா அந்த ஆரியத்துக்கு நேரான ஐடியாலஜி தான் திராவிடம். நீங்கள் ஆரியம் என்று சொல்லும்போது ஆரியத்தை ஒழிக்க வேண்டும், ஆரியத்தை வந்து எதிர்க்க வேண்டும் என்று சொல்லும்போது எந்த பொருளில் சொல்கிறீர்களோ அந்த பொருளில் உருவானது தான் திராவிடமும். அப்போ ஆரியம்ங்கிற ஒரு சித்தாந்த கட்டமைப்பு இருக்க முடியுமானால் திராவிடங்கிற சித்தாந்த கட்டமைப்பு எப்படி இருக்க முடியாது? இல்லை ஆரியம் திராவிடம் என்று சொன்னால் எது திராவிடம்? தமிழ் தெலுங்கு மலையாளம் பிரிஞ்சாச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ ஆரியம்னு சொல்லாதீங்க. அப்போ இந்தி, பெங்காலி, கன்னடம், இது பெங்காலி குஜராத்தின்னு சொல்லுங்கள் நீங்களும். அப்போ நீங்கள் ஆரியம்ன்றது எதை சொல்கிறீங்க? ஹிட்லருடைய ஆரியன் தியரின்னு சொல்கிறோம், நாசி கோட்பாடு ஆரியன் எது அது? யூதர்களுடைய ஜியோனிசம் எது அது? அந்த ஹிட்லருடைய நாசி கோட்பாடு யூதர்களுடைய ஜியோனிச கோட்பாடு போல தான் இந்த இந்த ஆரியம் என்ற கோட்பாட்டை நாம் வந்து ஒரு சித்தாந்தமாக பார்க்கிறோம். அந்த சித்தாந்தத்தை யார் சுமந்து தங்களுடைய நலனுக்காக அதை எடுத்துக்கொண்டு நமக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நம் எதிரி. ஒரு தனிப்பட்ட ஜாதி, அல்ல ஒரு தனிப்பட்ட மாநிலம், அல்ல தனிப்பட்ட தேசிய இனம், அல்லது வந்து இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதி, அதை நம் எதிரி என்று காட்ட முடியாது. இந்த சித்தாந்தம் இந்திய அரசாங்கத்தின் வழியாக வருகிற போது அந்த அரசாங்கத்தை நாம் எதிர்க்கிறோம். அதிகாரம் வந்து எப்படியெல்லாம் கட்டமைக்கப்படுகிறதோ அந்த கட்டமைப்பை நாம் எதிர்க்கிறோம். அது வரலாற்று நூலாக வந்தால் அந்த வரலாற்று நூலை எதிர்க்கிறோம். அது பிஜேபின்னு ஒரு கட்சியாக வந்தால் பிஜேபிங்கிற கட்சியை எதிர்க்கிறோம். அது சினிமாவில் வந்தால் சினிமாவில் எதிர்க்கிறோம். ஆக இந்த கண்ணோட்டத்தில் தான் அரசியலை நாம் செய்ய முடியும். நண்பர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இந்தியா என்கிற இந்த மிகப்பெரிய கட்டமைப்பு என்பது ஒரு நாளில் உருவானது கிடையாது. அது நமக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறத பற்றி நான் பேசலை. இந்த கட்டமைப்பு காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நலனுக்காக உருவானது என்கிற அதே நேரத்தில் பல்வேறு விதமான படையெடுப்புகளாலும் வரலாற்று நிகழ்ச்சிகளாலும் ஒரே புவிப்பகுதியாக இருப்பதின் காரணமாகவும் உலகளாவிய மாற்றங்களின் காரணமாக இது உருவாகி இருக்கிறது. இங்கே இந்த ஒரு சிறு குழுவினருடைய ஆட்டத்துக்கு எதிராக நமக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்களும் இருக்கிறார்கள். நம்முடைய சிந்தனை நண்பர்களை தேடுவதிலும் இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே நமக்கு ஒரு தனித்தன்மை இருக்கலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் மட்டும் பார்த்தால் நாம் தனியாக இருந்து விடுவோம். எனவே தொழிலின் கடைசி சொன்னதை போல எப்படி நாம் பொது உடைமையரோடு, சாதி எதிர்ப்பு போராளிகளோடு, மற்றவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் சொன்னாரோ அதே கருத்தை தான் நான் சொல்கிறேன். இந்தியா முழுக்க இந்த ஒரு சிறு குழுவினுடைய இந்த ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே நிர்வாகம், ஒரே நாடு ஒரே அரசு, ஒரே நாடு ஒரு சாப்பாடு என்று வந்திருக்கக்கூடிய இந்த சிறு குழுவுங்கிறது வெறும் பிஜேபி ஆட்சி மட்டுமில்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனையும் நான் சொல்கிறேன். அந்த கட்டமைப்பு முழுவதையும் நான் சொல்கிறேன். அந்த முழு கட்டமைப்புக்கும் எதிராக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இனங்களைச் சேர்ந்த, பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த, பல்வேறு பிரச்சனைகளுக்காக சேர்ந்த பலரோடு சேர்ந்து போராட வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். இதை நான் மொழி வழி தொடர்ந்த என்னுடைய 5 ஆண்டு கால செயல்பாடுகளிலே நான் முழுமையாக உணர்ந்திருக்கிறேன். நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க. ஆக இந்தியா முழுக்க நண்பர்களை அரவணைத்து வந்து போராட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் 100 ஆண்டு காலமாக ஒரு மிகத்தான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிற ஒரு இயக்கத்தை நிராகரிக்கக்கூடிய ஒரு போக்கு, அதை எப்படி நான் தமிழ் தேசியத்தின் நட்பு சக்தியாக இருக்க முடியும்? இந்தியா முழுக்க இருக்கிற நட்பு சக்தியெல்லாம் தேடணும்னு சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுக்க இருக்கிற மக்களோடு இணைந்து செயல்படணும்னு நாம் சொல்கிறோம். 2009 நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? உலகங்களும் இருக்கக்கூடிய அத்தனை அந்த நாடுகளும், பெரிய நாடுகள், வல்லாதிக்க நாடுகள் நம்முடைய இனத்திற்கு போராட்டத்தை அழித்த போது நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? நமக்கு ஏன் ஒரு நண்பனும் இல்லை என்று யோசிச்சுக்கணும் இல்லையா? உலக அளவில் நமக்கு எந்த நண்பனும் இல்லை, நமக்கு நேச சக்தியாக இல்லை என்பது நமக்கு அவமானகரமாக இருந்திருக்கணும் இல்லையா?
ஏன் இல்லை என்பதை நாம் அரசியல் ஆய்வுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் இல்லையா? இதெல்லாம் செய்யாம இன்னும் நட்பு சக்திகளை தேடாம தமிழ்நாட்டிலே வந்து இருக்கக்கூடிய காலம் காலமாக பல்வேறு விமர்சனங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் பொது நோக்கம் என்று வரும்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய முன்னோடிகளும் திராவிடக்கிய முன்னோடிகளும் சேர்ந்துதான் செயல்பட்டார்கள், இடதுசாரிகளும் மற்றவர்களும் சேர்ந்துதான் செயல்பட்டிருக்கார்கள் என்ற உண்மையை மறுத்துவிட்டு டெல்லியின் வல்லாதிக்கத்துக்கு எதிராக வேண்டிய நீங்கள் திருப்ப வேண்டிய உங்கள் ஈட்டி முனையை வந்து திராவிட இயக்கத்தின் மீது, அதுவும் தந்தை பெரியார் மீது, அல்லது இந்த அமைப்புகளின் மீது நீங்கள் நீட்டுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தை பற்றி நாம் இனி பேசாமல் இருக்க முடியாது. இறுதியில் ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 21st century நாம் இருக்கிறோம். கடந்த காலத்தினுடைய வரலாற்றிலிருந்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம். அதனால் நாம் அடைந்த துயரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்கலாம். ஆனாலும் நாம் செய்யக்கூடிய அரசியல் 21st century தான் இருக்குது. இந்த 21st century அரசியல் என்பது பல்வேறு தோழமை சக்திகளோடு இணைந்து பல்வேறு படிநிலைகளில் பல்வேறு களங்களில் பலவிதமான திட்டங்களோடு செயல்படக்கூடிய சிக்கலான ஒரு அரசியல். மிக எளிமையான ஒற்றைத்தன்மை உள்ள அரசியல் கிடையாது. நான் முதலமைச்சராக வந்தால் ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் இடிச்சுடுவேன்னு சொல்லக்கூடிய அரசியல் கிடையாது. இரண்டாவது, இது வெறும் தேர்தல் அரசியல், தேர்தல் இல்லாத அரசியல் என்று பிரித்து பார்க்குற அரசியலும் கிடையாது. எல்லாமே தேவைப்படும். இந்த சூழலினுடைய முக்கியத்துவமே என்னன்னு சொன்னால், இன்று நாம் எழுந்து நின்று ஒற்றுமையாக நம்முடைய நேச சக்திகளோடு இணைந்து போராடாமல் போய்விட்டோம் என்று சொன்னால் இந்த நீண்ட நெடிய இனத்தினுடைய வேர் அறுந்து போகக்கூடிய அபாயம் நமக்கு இன்று இருக்கிறது. தமிழ்நாடு தமிழ்நாடாக இல்லாமல் போவதற்கான ஆபத்து இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் அதை தமிழ் தேசத்தின் எதிர்சக்தி என்று தான் சொல்வேன். அவர்கள் என்ன பேரை சூட்டிட்டு வந்தாலும் அதனால் தான் சொல்ல முடிகிறது. ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், அந்த தலைவரின் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆந்திராவை 2 மாநிலமாக உடைத்திருக்கிறார்களே, தமிழ்நாட்டையும் அதை மாதிரி பிரிக்கிறான்னு கேட்குறாங்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதற்கு அந்த தலைவர் சொன்ன பதில், யா தெலுங்கனுக்கு 2 ஸ்டேட் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு 2 ஸ்டேட், தமிழர்களுக்கு 2 ஸ்டேட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இதுதான் பதில். தெலுங்கனுக்கு 2 ஸ்டேட் இருந்தால் தமிழர்களுக்கு 2 ஸ்டேட் இருக்கக்கூடாதா? இதுதான் பதில். யார் சொல்லியிருப்பார்கள் என்பதை உங்களுடைய யூகத்துக்கு விட்டு விடுவேன். இப்படிப்பட்டவர்கள் தமிழ் தேசியவாதின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? ஐயா, மணியரசன் போன்றவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. பல மக்கள் போராட்டங்களை நடத்தியிருக்கிறீர்கள், நான் அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் இன்று நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பாதை என்பது அழிவு பாதை, அதை மட்டும் மறந்து விடாதீர்கள். தமிழ் தேசிய இயக்கத்தை வந்து தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய எதிர் யார், நண்பர் யார் என்று உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிறீர்கள் என்று நம்புகிற அளவுக்கு நானும் முட்டாள் இல்லை. என்ன நோக்கம் என்று எனக்கு தெரிகிறது. மிக தவறான பாதை. தயவு செய்து அதிலிருந்து, இவ்வளவு நாட்களாக நீங்கள் உழைத்த உழைப்பை மதித்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை மதித்து நான் சொல்கிறேன், இது தேவையில்லாத விஷயம். முதல்ல உங்களுக்கு யார் எதிரியோ, நமக்கு யார் எதிரியோ, அதற்கு தான் போராட வேண்டும். நீங்கள் திராவிட இயக்கத்தை கடந்து செல்லுங்கள், தவறில்லை. திராவிட இயக்கத்தின் குறைபாடுகள் இல்லாத ஒரு அற்புதமான தமிழ் தேசிய இயக்கத்தை கட்டமையுங்கள். நாங்களும் அதை எதிர்பார்க்குறோம். செய்யுங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரலாறு கொடுத்துருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் திராவிட இயக்கத்தை, குறிப்பாக தந்தை பெரியார் போன்ற தலைவர்களை இழிவுபடுத்துகிற இந்த வேலை இருக்கிறது. இது அரசியலும் இல்லை, இது அறமும் கிடையாது, பச்சை துரோகம் என்பதை சொல்லிக்கொள்வார்கள். தமிழ் உறவுகளே, வணக்கம். கடந்த ஏறக்குறைய 1 வருடத்தை நமது சேனல் நெருங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த அத்துணை அன்புக்கும் அரவணைப்புக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து, அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின், பேச இயலாதவர்களின்
கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில், இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.